அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். ரேவதி, வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய். அதாவது, போதைப் பொருள் கடத்தல் வழக்குல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் ஜெயக்குமாருக்கு நெருங்கிய உறவினர் ஒருவர் ராகுல் மற்றும் அவரது நண்பர் வந்து இந்த காலையில கைது செய்யப்பட்டிருந்தாங்க. மெத்தப்பட்டமன் எனக்கூடிய இந்த போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக திருவான்மூரில் இருக்கக்கூடிய ராகுல் என்பவரின் வீட்டுல வந்து இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. வடக்கு மண்டல தனிப்படை போலீசார் தலைமையிலான குழுவினர் வந்து அந்த சோதனையை மேற்கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து இன்று காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கைது வழக்கானது நடைபெற்றது. காதர் பைதின் என்னக்கூடிய ஒருவரை கைது செய்திருந்தாங்க. அவரின் கொடுத்த தகவலின் அடிப்படையில வந்து ராகுலை கைது செய்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வந்து வாட்ஸ்அப்ல ஒரு குழுக்கள் அமைத்து குழுக்கள் மூலம் வந்து போதைப் பொருள்களை விநியோகம் செய்தது வந்து முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட ராகுல் என்பவர் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக அமைச்சர் ஜெயக்குமாரின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில வந்து ராகுல் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல வடக்கு மண்டல காவல்துறையினர் தற்போது தீவிர சோதனையில இருக்காங்க. திருவான்மூர் வால்மீகி நகர்ல இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல தற்போது போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி ரேவதி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.